திருவரங்கம், ஸ்ரீரங்கம், பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப் பெறும் இத்திருத்தலம் வண்டினமுரளும் சோலை, மயிலினமாலும் சோலை, கொண்டல் மீதனவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை, அண்டர்கோன் அமரும் சோலை, அணிதிருவரங்கம் என்னும் இத்திருக்கோயில் வைணவர்களின் தலைமையிடமாக கருதப்பெறுகிறது. இத்திருக்கோயிலில் மூலவர் ஸ்ரீ ரங்கநாதர் எனவும் தாயார் ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் எனவும் அழைக்கப்படுகிறார்கள். உற்சவ பெருமாள், அழகிய மணவாள பெருமாள் என்று அன்புடன் பக்தர்களால் பெரிதும் போற்றப்படுகிறார். இத்திருக்கோயில் 108 வைணவ திருத்தலங்களில் தலைமையிடமாக கருதப்பெறுகிறது. ஸ்ரீரங்கம் சுமார் 600 ஏக்கர் பரப்பளவு கொண்ட தீவு நகரமாக அமைந்துள்ளது. தென்னிந்தியாவிலேயே, ஏன் ஆசியாவிலேயே மிக பெரிய ராஜகோபுரம் இத்திருக்கோயிலில்தான் அமையப் பெற்றிருக்கிறது. ஸ்ரீரங்கம் கோயிலின் வரலாற்றை காணப் பெற்றோமானால், இத்திருக்கோயில் முதன் முதலாக படைப்பு கடவுளான பிரம்மனால் இத்திருக்கோயில் விமானம் வழிபடப் பெற்று அதை இக்ஷ்வாகு வம்சத்தைச் சேர்ந்த அரசன் தன்னுடைய தலைநகரான அயோத்திக்கு எடுத்துச் சென்று அங்கே வழிபாடு செய்தான். அம்மன்னனின் வழிவந்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இவ்விமானத்தை வழிபாடு செய்து பின்னர் ராம ராவண யுத்தத்தில் தமக்கு பெரிதும் உதவியாக இருந்த விபீஷணருக்கு இவ்விமானத்தை அன்பு பரிசாக அளித்தார். விபீஷணன் தான் பெற்றுக்கொண்ட இந்த ரங்க விமானத்தை தன் இருப்பிடமான இலங்கைக்கு கொண்டு செல்லும் வழியில் காவிரி நதியின் கரையில் சற்று இளைப்பாறை எண்ணம் கொண்டு கீழே வைக்க, பிறகு அவன் எடுக்க நினைக்கும் காலத்தில் அவ்விமானம் நகர்த்த இயலாமல் போக விபீஷணன் அது கண்டு மனம் வருந்த, பெருமாளும் நாம் காவிரி கரையிலேயே இருக்க எண்ணம் கொண்டிருக்கிறோம் என்று விபீஷணனிடம் தெரிவிக்க, அவனும் மனம் உவந்து இவ்விமானத்தை காவிரி கரையிலேயே ஸ்ரீரங்க திருத்தலத்திலேயே வைத்துவிட்டு சென்றான். இது தொடர்பாக பிரணவாகாரத்தின் வடிவமாக விளங்குகின்ற விநாயக பெருமான் ஸ்ரீரங்கநாதருடைய விமானம் காவிரி கரையிலேயே எழுந்தருளச் செய்ய திருவுள்ளம் கொண்டு விபீஷணன் மூலமாக அவ்விமானத்தை காவிரி கரையிலேயே இருத்தினார் என்ற ஒரு வரலாறும் கூறப்படுகிறது. இதற்குச் சான்றாக திருச்சி மலைக்கோட்டையில் உச்சிப்பிள்ளையார் என்ற பெயரில் விநாயக பெருமான் கோயில் கொண்டுள்ளார். ஸ்ரீரங்கம் திருக்கோயில் இவ்வாறு காவிரிக்கரையில் அமைந்து பின்னர் பக்தர்களால் வழிபடப் பெற்று காலங்கள் கடந்தன. இவ்வாறு இருக்க காவிரியில் ஒரு காலத்தில் வெள்ளம் கரை புரண்டது. அவ்வெள்ளத்தினால் ஆற்று மணலில் இவ்விமானம் முற்றிலும் புதையுண்டு போயிற்று. காலங்கள் மாறுபட புதையுண்ட விமானம் இருந்த இடம் தெரியப்பெறாமல் இருந்தது. அக்காலத்திய சோழ மன்னனின் கனவில் ஒருநாள் பிரணவாகார விமானம் என்னும் இந்த ரங்க விமானம் தோன்றி தாம் இருக்கும் இடத்தை உணர்த்தி தம்மை வெளிக்கொண்டு வருமாறு பணித்தது. இதனால் வியப்புற்ற சோழ மன்னன் அவ்விமானத்தை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டான். அவ்வாறு இருக்க ஒருநாள் காவிரிக்கரையின் ஓரத்தில் அவன் ஒரு மரத்தின் அடியில் இளைப்பாறிக் கொண்டிருந்த காலத்தில் அம்மரத்தின் மேல் அமர்ந்திருந்த இரண்டு கிளிகள் இவ்விமானத்தின் பெருமையை பாடிக்கொண்டிருந்தன. இதை கேட்டு அச்சோழ மன்னன் இன்புற்று தம் ஆட்கள் மூலம் கிளி சொன்ன அவ்விடத்தை தோண்டச் செய்து விமானத்தை வெளிக்கொணர்ந்தான். அக்காலந்தொட்டு இந்த ரங்க விமானம் அனைத்து பக்தர்களாலும் மிகுந்த பக்தியுடன் வழிபடப்பட்டு வருகின்றது. இத்திருக்கோயிலில் உள்ள கல்வெட்டுக்கள் மூலம் நமக்கு இத்திருக்கோயில் சோழ மன்னர்களாலும் பாண்டிய மன்னர்களாலும் பிற்பாடு வந்த சாளுக்கியர்கள், நாயக்க மன்னர்கள் போன்ற பல்வேறு மன்னர்களாலும் கட்டப்பட்டுள்ளது என்பது தெரிய வருகிறது. சோழ மன்னர்களில் முதலாம் பராந்தக சோழன் தொடங்கி இரண்டாம் பராந்தகன், ராஜராஜன், ராஜேந்திரன், குலோத்துங்கன், விக்ரம சோழன் ஆகிய இவ்வரசர்கள் இத்திருக்கோயிலுக்கு பல்வேறு திருப்பணிகளை மேற்கொண்டுள்ளனர். மேலும் பல கொடைகளும் இறையிலி நிலங்களும் இத்திருக்கோயிலுக்கு அம்மன்னர்கள் மனமுவந்து அளித்திருக்கின்றனர். இந்நிலையில் இவ்வாறு மிகுந்த சிறப்புடன் விளங்கிக் கொண்டிருந்த இத்திருக்கோயில் ஒரு சமயம், அதாவது கிபி 1311 ஆண்டில் வடக்கிலிருந்து வந்த துருக்கிய படைகளின் தலைவனான மாலிகாபூர் என்பவனால் பெரிதும் பாதிப்புக்குள்ளானது. அதன் பிறகும் கிபி 1323 ஆண்டில் துருக்கிய மன்னர்களால் பாதிப்புக்குள்ளானது. இது தொடர்பான செய்திகள் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் முதன்மை அரசர்களாக விளங்கிய
அரிஹரர் மற்றும் புக்கராயரின் வம்சாவளியில் வந்த குமார கம்பண்ணா என்பவருடைய மனைவியான கங்காதேவி என்பவர் இயற்றிய மதுரா விஜயம் என்ற நூலிலிருந்து நமக்கு கிடைக்கப் பெறுகின்றது. இத்திருக்கோயிலில் அவ்வாறு பாதிப்புக்கு உள்ளான காலத்தில் இங்கிருந்த மக்கள் மூலவர் சன்னதியின் முன் ஒரு கல் திரையிட்டு மூலவரை மறைத்து துருக்கியர்களின் தாக்குதல் ஏற்படாமல் காப்பாற்றியிருக்கின்றனர். மேலும் உற்சவமூர்த்தியான அழகிய மணவாள பெருமாளை படையெடுப்பிற்கு முன்பே இங்கிருந்து அகற்றி வெளிக்கொண்டு சென்றனர். இவ்வாறு வெளியே சென்ற அழகிய மணவாள பெருமாள் 40 ஆண்டு காலம் பல்வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டார் என்ற தகவலும் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றது. அவ்வகையில் அப்பெருமாள் திருப்பதி திருமலையில் சில ஆண்டு காலம் தங்கியிருந்தார், அங்கேயே அவர் வழிபட பெற்றார் என்ற தகவலும் திருமலையில் காணப்பெறும் கல்வெட்டுக்களில் இருந்து நமக்கு அறிய வருகிறது. மேலும் திருமலையில் ரங்க மண்டபம் என்ற ஒரு மண்டபமும் கட்டப்பெற்று அங்கே இந்த ரங்கநாதர் வழிபட செய்விக்கப்பெற்றார் என்ற தகவலும் நமக்கு தெரிய வருகிறது. இராமனின் வரலாற்றை வால்மீகி படமொழியில் இயற்றினாலும் 13ஆம் நூற்றாண்டில் 2ஆம் குலோத்துங்க சோழன் காலத்தில் வாழ்ந்த கம்பனாட்டாழ்வான் அதை செந்தமிழில் இராமாவதாரம் என்ற பெயரிட்டு அற்புத காவியமாக இயற்றி அதை இத்திருக்கோயிலில் அரங்கேற்றம் செய்தார் என்பது இத்திருக்கோயிலுக்கே அமையப்பெற்ற ஒரு தனிச்சிறப்பாகும். இத்திருக்கோயில் சுமார் 156 ஏக்கர் பரப்பளவு கொண்டதாக அமைக்கப்பெற்றிருக்கிறது. மேலும் இத்திருக்கோயிலில் 4 புறமும் வாயில்கள் அமைந்துள்ளன. திருக்கோயிலின் வடக்கு தெற்கு பகுதியில் காவிரித்தாய் தன் இரு கரங்களையும் நீட்டி கொள்ளிடம் காவிரி என்ற இரு பெயராக பிரிந்து பின் இணைகிறாள். இதனாலேயே இத்தீவு மிகவும் சிறப்பு பெறுகிறது. கங்கையின் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு என்று தொண்டரடி பொடியாழ்வார் கங்கையை விட காவிரியை சிறப்பித்து கூறும் அளவிற்கு இத்திருக்கோயில் சிறப்புடன் அமைந்திருக்கிறது. ஆசியாவிலேயே மிக உயர்ந்ததாக கருதப்படும் இத்திருக்கோயிலின் தெற்கு ராயகோபுரம் 236 அடிகள் உயரம் கொண்டது. இக்கோபுரம் சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பு நாயக்க மன்னர்களால் கட்டுமான பணிகள் துவங்கப்பெற்று முற்று பெறாத நிலையில் இருந்து வந்தது. அவ்வாறு இருக்க 1987ஆம் ஆண்டு அகோபில மடத்தின் 44ஆம் பட்டத்து ஜீயர் சுவாமிகள் இத்திருக்கோயிலின் அந்த தெற்கு கோபுரத்தின் திருப்பணியை சிறப்புடன் நிறைவு செய்தார். இந்த தெற்கு ராஜகோபுரம் கட்டுவதற்காக 1.7 கோடி செங்கல், 20,000 டன் மணல், 130 டன் இரும்பு கம்பிகள் மற்றும் 1,000 டன் கருங்கல், 12,000 டன் சுண்ணாம்பு கலவையும் மேலும் 8,000 டன் வர்ணப்பூச்சு கலவையும் பயன்படுத்த பெற்றதாக கூறப்படுகிறது. சங்க காலம் தொட்டே இத்திருக்கோயிலின் சிறப்புகள் கூறப்பட்டுள்ளன. கடைச்சங்க நூலான அகநானூற்றிலும் இத்திருக்கோயிலை பற்றிய குறிப்புகள் காணப்பெறுகின்றன. இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரத்திலும் இத்திருக்கோயிலின் சிறப்புகள் பலவாறாக கூறப்பட்டுள்ளன. மேலும் 12 ஆழ்வார்களில் மதுரகவி ஆழ்வார் தவிர மற்றைய ஆழ்வார்கள் அனைவராலும் பாடப்பெற்ற சிறப்புகளை உடையது இத்திருக்கோயில். 4000 திவ்ய பிரபந்தத்தில் 247 பாசுரங்கள் இத்திருவரங்கநாதனை பற்றி புகழ்ந்து கூறுகின்றன. 108 திவ்ய தேசங்கள் என்று சொல்லப்படும் வைணவ திருத்தலங்களில் இத்துணை பாசுரங்கள் வேறு எந்த திருக்கோயிலுக்கும் பாடப்பெறவில்லை என்பது இத்திருக்கோயிலுக்கே அமையப்பெற்ற தனிச்சிறப்பாகும். இத்திருக்கோயிலில் சந்திர புஷ்கரணி உட்பட 9 தீர்த்தங்கள் நவ தீர்த்தங்கள் என்ற பெயரில் சிறப்புடன் அழைக்கப்படுகின்றன. மேலும் இத்திருக்கோயில் 7 மதில்களால் சூழப்பெற்று அமைக்கப்பெற்றிருக்கிறது. அவற்றில் ஒரு மதிலை திருமங்கையாழ்வார் என்று அழைக்கப்பட்ட கலியன் என்ற ஆழ்வார் கட்டியிருக்கிறார் என்பது கூடுதல் சிறப்புடையதாகும். சாஸ்திரங்களில் எண் வகைகளில் 7 என்ற எண்ணுக்கு மிகவும் சிறப்பான இடம் வழங்கப்பெற்றுள்ளது. சப்த கன்னிகள், 7 உலகங்கள், 7 நதிகள் என 7 என்ற எண் மிகவும் சிறப்பாக கூறப்படுகிறது. அந்த வகையில் இந்த திருக்கோயிலை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள 7 மதில்களும் 7 உலகங்களை குறிப்பதாக பெரியோர்கள் கூறுவர். அந்த வகையில் இந்த திருக்கோயிலில் அமையப்பெற்றுள்ள 7 வகை சிறப்புகளை பற்றி நாம் சிறிது காண்போம். அவை: பெரிய கோயில், பெருமாள், பிராட்டி, கருடன், நைவேத்தியம், திருமதில் மற்றும் கோபுரம் ஆகியனவற்றை கூறலாம். அவற்றில் இங்கே 7 ஆச்சாரியர்களுக்கான தனி சன்னதிகள்
அமைக்கப்பட்டுள்ளன. இங்கே ரங்கநாயகி தாயாருக்கு வருடத்தில் 7 வகையான உற்சவங்கள் சிறப்புடன் நடைபெறுகின்றன. வருடத்திற்கு பெருமாள் 7 முறை தங்க குதிரை வாகனத்தில் பவனி வருகிறார். இத்திருக்கோயிலின் திருவரங்கநாதர் என்று அழைக்கப்படும் மூலவர் சுதை என்று சொல்லப்படும் சுண்ணாம்பு கலவையால் ஸ்தாபிதம் செய்யப்பட்டவர். எனவே இப்பெருமாளுக்கு நீரால் திருமஞ்சனம் செய்யப்படுவதில்லை, மாறாக எண்ணெயை கொண்டு தைலக்காப்பு மட்டுமே சாற்றப்பெறுகின்றது. இத்திருக்கோயிலின் மேல் அமைக்கப்பட்டுள்ள விமானம் பிரணவாகார விமானம் என்று அழைக்கப்படுகின்றது. முதல் ஒலியான ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளை உரைக்கும் வகையில் இவ்விமானம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த விமானத்தில் 4 வேதங்களான ருக், யஜுர், சாமம் மற்றும் அதர்வணம் ஆகியவற்றை குறிப்பிடும் வகையில் 4 கலசங்கள் நிறுவப்பட்டுள்ளன. இப்போது வாருங்கள், கோயிலின் உள்ளே செல்வோம். கோயிலில் நுழைந்ததும் இடப்பக்கம் கிருஷ்ணன் சந்நிதியும், அக்கிருஷ்ணன் சன்னதியின் அருகே உள்ள படிக்கட்டு வழியாக ஏறி சென்றால் சமதளத்தினை அடைந்து அங்கிருந்து பார்த்தால் 4 புற கோபுரங்களும் தகதகத்து காட்சி தரும் பொன்வேய்ந்த பிரணவாகார விமானமும் தெரியும் வகையில் அமைக்கப்பெற்றுள்ளது சிறப்பாகும். கிருஷ்ணன் சன்னதியை விட்டு இறங்கி வரும் வழியில் இடதுபுறம் சக்கரத்தாழ்வார் என்று சொல்லப்படும் சுதர்சன ஆழ்வாரின் திருச்சன்னதியும், வலதுபுறம் பகவத் ராமானுசரின் திருச்சன்னதியும் அமைக்கப்பெற்றுள்ளன. இந்த இரு சன்னதிகளையும் கடந்தால் உள்ளே அற்புதமான கருட மண்டபம் நமக்கு காட்சி தருகிறது. இந்த இடத்தில் தத்தை முனி என்பவர் சமாதி கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுவதும் உண்டு. அடுத்து சிறிய திருவடியான ஆஞ்சநேயனின் சன்னதி நமக்கு காட்சி தருகிறது. மேலும் கொடிமரம் தாண்டி சென்றால் இடது பக்கம் கருப்பசாமி சிலையும், அதை கடந்து சென்றால் காயத்ரி மண்டபம் அமையப்பெற்றுள்ளது. பொன்வேய்ந்த அழகிய பிரணவாகார விமானத்தின் கீழ் காயத்ரி மண்டபத்தின் முன்பு கருவறையில் நெய் தீபங்களுக்கு நடுவே திருவரங்கன் பள்ளி கொண்டிருக்கிறான். அந்த உறக்கம் பொய்யுறக்கம், அது அரிதுயில் என்றும் கூறப்படுகிறது. இதையே வைணவம் தந்த செல்வியான கோதை நாச்சியாரும் போந்தனையும் பொய்யுறக்கம் என்று தம்முடைய பாவையில் கூறுகிறார். இறைவன் இவ்வாறு பொய்யுறக்கம் கொண்டாலும் அவ்வுறக்கத்தினாலேயே இவ்வுலக உயிர்கள் அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிறான் என்பது நிதர்சனம். ஆலிநாடன், பரகாலன், கலியன் என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கப் பெற்று 12 ஆழ்வார்களில் ஒருவரான திருமங்கை ஆழ்வார் தாமே கட்டிய 1000 மண்டபத்தில் 1000 தூண்கள் முழுமையாக கட்டி முடிக்கப்படாமலும் 951 தூண்கள் மட்டுமே கட்டப்பட்டும் காணப்பெறுகின்றன. ஆனாலும் மீதமிருக்கும் 49 தூண்களும் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா அன்று மணல் வெளியில் மரத்தூண்களாக நடப்பெற்று 1000 கால்களாக முடிவுறச் செய்யப்பட்டு திருமங்கை ஆழ்வாரின் கனவை நிறைவேற்றுவதாக அமைந்துள்ளது. 12 ஆழ்வார்களில் பெண்பால் இனத்தவரான ஆண்டாள் என்று அழைக்கப்பட்ட கோதை நாச்சியார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்து படபத்ர சாயிக்கு தான் சூட்டிய மாலையை அணிவித்து சூடிக் கொடுத்த சுடர்குடி என்ற சிறப்பு பெற்று திருவரங்கப் பெருமானால் திருவரங்கத்திற்கு அழைக்கப்பட்டு இத்திருத்தலத்திற்கு வந்து இப்பெருமாளோடு 2.5 கலந்தாள். அதையே பெரியாழ்வாரும் திருமகள் போல வளர்த்தேன், செங்கன்மால் கொண்டு போனான் என்று கூறுகிறார். மேலும் பாணர்குலத்தில் தோன்றிய திருப்பானாழ்வார் இத்திருக்கோயிலில் காவிரியின் மறுகரையில் இருந்து திருக்கோயில் பட்டரான லோகசாரங்க மாமுனி என்பவரின் தோளில் இறைவனின் ஆணையினால் திருப்பானாழ்வாரை சுமந்து வந்து அவ்வாழ்வாரும் இத்திருக்கோயிலின் வாயிலில் நுழைந்து அமலனாதிபிரான் அடியார்க் என்னை ஆட்படுத்த விமலன் என்ற 10 பாசுரங்களைப் பாடி இறைவனோடு கலந்தார் என்பது இத்திருக்கோயிலின் மிகச் சிறப்பான ஒன்றாகும். மேலும் துருக்கியர்களால் இத்திருக்கோயில் பாதிக்கப்பட்டாலும் கூட அழகிய மணவாளன் என்று அழைக்கப்படும் இந்த உற்சவமூர்த்தியானவர் துருக்கியர்களால் தில்லிக்கு கொண்டு செல்லப்பட்டது. அவ்வேளையில் திருவரங்கத்தின் மக்கள் தில்லி வரை சென்று இத்திருவுருவை, அழகிய மணவாளனை, இந்த உற்சவமூர்த்தியை அந்த டில்லி அரசனிடமிருந்து திரும்ப பெற்று திருவரங்கத்திற்கு எழுந்தருளச் செய்து வந்தனர். அப்போது டில்லி அரசனின் மகளான ஒரு சிறு பெண் இந்த அழகிய மணவாளனின் விக்கிரகத்தை பிரிய மாட்டாமல் பெருமாளுடனேயே திருவரங்கம் வரை வந்து
திருக்கோயிலின் வாயிலில் தன் உயிரை துறந்தாள். இச்சிறப்பை நினைவு கூறும் வகையில் இன்றும் துலுக்கநாச்சியார் என்ற பெயரில் அப்பெண்ணுக்கு இங்கே சிறப்பு நடைபெறுகிறது. மேலும் துலுக்கநாச்சியாருக்கென இத்திருக்கோயிலில் தனிச்சன்னதியும் அமைக்க பெற்றிருப்பது சிறப்பானதொன்றாகும். ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வஸ்திரமாக ஒரு நாளுக்கு ஒரு வஸ்திரம் என்ற முறையில் சாற்றிக்கொள்ளும் திருவரங்கன் துலுக்கநாச்சியாரை சிறப்பு செய்யும் வகையில் வருடத்தில் ஒரு நாள் துருக்கியர்கள் அணியும் லுங்கி என்ற வஸ்திரத்தையும் தாம் சாற்றிக்கொள்கிறார் என்பது மதங்களை கடந்தும் இறைவன் தன் பக்தர்களுக்கு அருள் புரிகிறான் என்பதற்கு சான்றாகும். வைணவம் வாழ்விக்க வந்த வள்ளல் என்று ஆழ்வார்களில் தலைவரான நம்மாழ்வாரால் அடையாளம் காணப்பெற்ற ஸ்ரீ பகவத் ராமானுஜர் இத்திருக்கோயிலில் செய்துள்ள திருப்பணிகள் ஏராளம் ஏராளம். அந்த வகையில் வடதிருக்காவேரியில் நிர்வாக முறையை ராமானுஜர் ஏற்படுத்தினார். மேலும் 4000 திவ்ய பிரபந்தத்தை சேவிக்கும் வகையில் இராப்பத்து மற்றும் பகல் பத்து உற்சவங்களை துவக்கி அவற்றை சிறப்புடன் நடத்தி நிர்வகித்தும் வந்தார். ராமானுஜர் ஒரு மனிதனின் முழுமையான வாழ்நாட்கள் என்று சொல்லப்படும் 120 ஆண்டுகளை முழுமையாக கடந்தார். அவர் தம்முடைய வாழ்நாளில் பெரும்பகுதியை இத்திருத்தலத்தில் கழித்தார். கிபி 1017 ஆண்டில் பிறந்து 1137 ஆண்டு வரை 120 ஆண்டு காலம் இப்புண்ணிய பூமியில் ராமானுஜர் வாழ்ந்தார். அவர் இம்மண்ணுலகை விட்டு நீங்கிய காலத்தில் அவருடைய திருமேனியை பதப்படுத்தி இத்திருக்கோயிலின் 5வது திருச்சுற்றான அகலங்கன் திருச்சுற்றில் அவருக்கென தனிச்சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. இன்றும் பகவத் ராமானுஜரை நாம் தானான திருமேனி என்று அழைக்கப்படும் அந்த பூத உடலோடு சேவிக்கலாம். மேலும் பகவத் ராமானுஜர் இத்திருக்கோயிலில் இருந்து கொண்டே தம்மால் அமைக்கப்பட்டு நிர்வகிக்கப்பெற்ற அனைத்து உற்சவங்களும் கைங்கரியங்களும் சிறப்புடன் இன்று வரை நடைபெறுகின்றனவா என்பதை தம் திருக்கண்களால் காண்கிறார் என்பது ஐதீகம். ராமானுஜர் சன்னதியை கடந்தால் பார்க்கடலை கடையும் போது இறுதியில் தோன்றிய அமிர்தத்தை கையிலேந்திய தன்வந்திரியின் சன்னதியை அடையலாம். தம்முடைய கையில் அட்டை பூச்சியையும் ஒரு பக்கம் கீரியையும் வைத்துக் கொண்டிருக்கும் பல்வேறு ரோகங்களால் அவதையுறும் மக்கள் இந்த தன்வந்திரி சன்னதியை அடைந்து அவரை தரிசித்து வைத்யோ நாராயணா ஹரிஹி என்று மனதில் தியானித்து இந்த தன்வந்திரியை தரிசித்தால் எல்லாவித நோய்களிலிருந்தும் விடுபடலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. தன்வந்திரி சன்னதியை கடந்து உள்ளே சென்றால் அனைத்து உலகங்களுக்கும் செல்வத்தை அள்ளித்தரும் திருமகளான ரங்கநாச்சியார் என்று அழைக்கப்படும் ரங்கநாயகி தாயாரின் திருச்சன்னதி அமைந்துள்ளது. இந்த தாயார் தாமரை மலரின் மேல் அமர்ந்து தம்மை நாடி வரும் பக்தர்களுக்கு அனைத்து விதமான நலன்களையும் வளங்களையும் வாரி வழங்குகிறார் என்பது கண்கூடான ஒன்றாகும். தாயார் சன்னதியை கடந்தால் ராமபிரானின் சன்னதியை அடையலாம். இங்கே ஒவ்வொரு நாளும் ஏன் எல்லா நாளும் பழமறை என்று போற்றப்படும் வேதங்கள் அனுதினமும் ஓதப்பெறுகின்றன. இப்போது நாம் திருவரங்கத்தின் மூலப்பெருமாளான திருவரங்கநாதனை தரிசிப்போம். இவர் தென்புறம் பார்த்து கிழக்குப்புறம் திருவடி வைத்து மேற்குப்புறம் திருமுடி வைத்து ஆதிசேஷன் மேல் அனந்த சயனம் கொண்டிருக்கிறார். இதையே தொண்டரடிப்பொடியாழ்வாரும் குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி என்று அற்புதமான வரிகளில் சிறப்பித்து கூறுகிறார். இந்த திருவரங்கநாதன் தமக்கு மிகவும் பிரியமான விபீஷணாழ்வார் இருக்கும் தென் இலங்கையை நோக்கி சயனித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் திருவரங்கனின் சயனம் மிகச் சிறப்பானதொன்றாகும். திருப்பார்க்கடலில் அனந்த சயனத்தில் சயனித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீஹரியான ஸ்ரீயப்பதி மகாவிஷ்ணுவானவர் அங்கிருந்தபடியே உலக உயிர்களுக்கெல்லாம் எவ்வாறு உய் உபாயத்தை அளித்து கொண்டிருக்கிறாரோ அதைப் போலவே திருவரங்கநாதனும் தம்மை நாடி வரும் பக்தர்களுக்கும் தம்மை மனத்தினால் நினைத்து வழிபடும் பக்தர்களுக்கும் திருவரங்கத்திலிருந்தே அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். இத்திருவரங்கத்தை பற்றி யாரும் அறியாத சிலர் மட்டுமே அறிந்த ஒரு சுவாரஸ்யமான செய்தியை காணலாம். அது என்னவெனில், இத்திருவரங்கப் பெருமானுக்கு ஆந்திர மாநிலத்தின் கொல்லூர் என்ற இடத்தில் வைரச் சுரங்கத்திலிருந்து
வெட்டி எடுக்கப்பெற்ற இரண்டு அதி அற்புதமான வைரங்கள் அழகாக பட்டை தீட்டப்பட்டு திருவரங்கநாதனின் திருக்கண்களாக ஸ்தாபிக்கப்பட்டன. அவ்வைரங்களை 18ஆம் நூற்றாண்டில் பிரான்சு தேசத்தைச் சேர்ந்த ஒரு படைவீரன் பக்தனாக தம்மை மாற்றிக்கொண்டு இத்திருக்கோயிலை அடைந்து அவ்வைரங்களை கவர்ந்து சென்று விட்டதாகவும், மேலும் அவ்வைரம் பல கைகள் மாறி ருஷ்ய நாட்டைச் சேர்ந்த ராணியின் கைகளை இறுதியாகச் சென்றடைந்ததாகவும், தற்போது அந்த வைரம் அந்நாட்டு அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் சில குறிப்புகள் காணப்படுகின்றன. பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரில் அமைந்துள்ள கலாச்சாரம், பாரம்பரியம் ஆகியனவற்றை பாதுகாக்கும் யுனெஸ்கோ என்னும் அமைப்பு இத்திருக்கோயிலின் பழமை மாறாமல் பாதுகாத்ததற்கான விருதை 2017ஆம் ஆண்டு வழங்கி கௌரவித்துள்ளது. விழாக்கள் இல்லாமல் கோயில் இல்லை. அந்த வகையில் இத்திருக்கோயிலிலும் பல்வேறு விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. அவற்றில் மார்கழி மாதம் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா இத்திருக்கோயிலுக்கே உரித்தான சிறப்பானதொன்றாகும். அந்நாளில் அழகிய மணவாளன் என்றழைக்கப்படும் திருவரங்கநாதன் பரமபதவாசல் என்னும் சொர்க்க வாசலை கடந்து வெளிவந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பது இன்று வரை நடைபெற்று வரும் மிகச் சிறப்பான ஒரு விழாவாகும். மேலும் ராப்பத்து, பகல்பத்து போன்ற விழாக்களும் இங்கே நடைபெறுகின்றன. வருட இறுதியில் வரும் பங்குனி மாதத்தில் உத்திர நாள் அன்று கொண்டாடப்படும் பங்குனி உத்திர பெருவிழா இங்கே சிறப்பானதாக கூறப்படுகின்றது. அந்நாளில் திருவரங்கன் ரங்கநாச்சியாருடன் இணைந்து சேர்த்தி சேவை என்று சொல்லப்படும் இணை காட்சி தருவது பக்தர்களை மகிழ்ச்சி கடலில் திளைக்கச் செய்யும் ஒரு நிகழ்வாகும். ஒவ்வொரு 12 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை எந்த திருக்கோயிலாக இருந்தாலும் திருமுழுக்கு செய்ய வேண்டும் என்பது ஆகம விதி. அவ்வகையில் இப்பெரிய கோயிலில் 2015ஆம் ஆண்டு 2 கட்டமாக சம்ப்ரோக்ஷணம் என்று வைணவத்தில் சிறப்பித்து கூறப்படும் திருமுழுக்கு சிறப்பாக நடைபெற்றது. இத்துணை சிறப்பு பெற்ற இந்த திருவரங்க திருக்கோயிலை அடைவதற்கு என்ன வழி? திருச்சி மாநகரத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த அழகிய திருக்கோயில் அமைந்துள்ளது. திருச்சியிலிருந்து தொடர்வண்டி மார்க்கமாக ஸ்ரீரங்கம் நிலையம் அடைந்தால் அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. இத்திருக்கோயிலில் ஒவ்வொரு நாளும் காலையில் விஸ்வரூப தரிசனம் என்று சொல்லப்படும் நடை திறப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நிகழ்த்தப்பெறுகிறது. அவ்வேளையில் இப்பெருமானை திருப்பள்ளி எழுச்சி பாடி துயிலெழுப்ப வீணை நாதம் இசைக்கப்பெறுகிறது. மேலும் அப்போது பசு, யானை, குதிரை ஆகியனவும் இறைவன் திருமுன்பு வந்து அவருக்கு காட்சி தந்து அவரை துயிலெழுப்புகின்றன. மேலும் இவ்வுலகத்தில் தோன்றிய அனைத்து ஜீவராசிகளையும் கட்டுப்படுத்தும் நவகிரகங்களில் ஒருவரான சுக்கிரனின் அதிதேவதையாக இத்திருவரங்கநாதன் கூறப்பெறுகிறார். ஜோதிட சாஸ்திரத்தில் சுக்கிரன் செல்வ கடவுளாக வணங்கப்படுகிறார். அவர் சுக்கிரனின் அருள் பெற இத்திருக்கோயிலில் வெள்ளிக்கிழமைதோறும் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் இரவு 8 மணி முதல் 9 மணி வரையிலும் ஆகிய நேரங்களில் சுக்கர ஓரை என்று கூறப்படும் இந்த நேரத்தில் இத்திருக்கோயிலை அடைந்து திருவரங்கநாதனை தரிசித்தால் சுக்கிரனின் அருளை பூரணமாக பெறுவதுடன் சுக்கர தோஷத்தால் பீடிக்கப்பட்டவர்களும் அத்தோஷம் நீங்க பெற்று திருமகள் திருவருளை பெறலாம் என்பது நம்பிக்கை. இத்திருக்கோயில் காலையில் விஸ்வரூப தரிசனம் தொடங்கி, அதாவது காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும், பிறகு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் இத்திருக்கோயிலின் நடை திறக்கப்பட்டிருக்கும். இத்திருக்கோயிலில் திருவரங்க பெருமாளுக்கு ஒவ்வொரு ஆணி மாதமும் கேட்டை நட்சத்திரத்து அன்று ஜேஷ்டாபிஷேகம் என்று சொல்லப்படும் பெரிய திருமஞ்சனம் நடைபெறுகிறது. பிறகு ஐப்பசி மாதத்தின் 30 நாட்கள் மட்டும் யானை மீது தங்க குடத்தை வைத்து காவிரியில் இருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு பெருமாளுக்கு பூஜை செய்யப்படுகிறது. இந்த ஐப்பசி மாதத்தில் ஊஞ்சல் திருநாள் 9 நாட்கள் சிறப்பாக நடைபெறும். மேலும் தீபாவளி பண்டிகை என்று பெருமாளுக்கு எண்ணெய் காப்பு செய்து மஞ்சனமாட்டுதலும், கோயில் கைங்கரியபரர்களுக்கு எண்ணெய் சீயக்காய்களை விநியோகம் செய்வதும்
முக்கிய அம்சமாக இன்று வரையிலும் நடைபெற்று வருகிறது. இத்திருக்கோயிலுக்கு ஆண்டுதோறும், மாதந்தோறும், நாள்தோறும் பல்வேறு ஊர்களில் இருந்தும், பல்வேறு மாநிலங்களில் இருந்தும், ஏன் பல நாட்டிலிருந்தும் பல பக்தர்கள் வந்து திருவரங்கநாதனை தரிசித்து அப்பெருமானது அருளை பற்றி செல்கின்றனர். தமிழரின் தொன்மையையும் பழமையையும் கட்டிடக்கலையையும் வரலாற்றையும் சிறப்புற வெளிப்படுத்தும் இத்திருக்கோயிலின் பல்வேறு சிறப்புகளை முடிந்த வரையில் உங்களுக்கு வழங்கினோம். இத்தகைய சிறப்புகளை உடைய இத்திருக்கோயிலுக்கு நாம் இயன்ற வரையில் சென்று அப்பெருமாளை தரிசித்து வருவதும் அத்திருக்கோயிலின் அமைப்பை காண்பதும் இன்றியமையாத ஒன்றாகும். அவ்வாறு இல்லையென்றாலும் விடுமுறை நாட்களிலாவது சென்று வருவது நம் முன்னோர்கள் நமக்கென விட்டு சென்ற கலாச்சாரத்தையும் பண்பாட்டினையும் கலை நுணுக்கங்களையும் ஆன்மீக சிந்தனையையும் வளர்த்து கொள்ள ஏதுவாக இருக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. திருமாலே போற்றி, திருவரங்கநாதா போற்றி, திருவரங்க நாயகியே போற்றி, திரு காவிரியே போற்றி என்று ஒவ்வொரு நாளும் நாம் மனதார அவரவர் இருந்த இடத்திலிருந்தே வணங்கி வழிபட்டால் இந்த பிறவி எடுத்த பயனை இப்பிறவி பெருங்கடலை நீந்தி செல்ல நமக்கு ஒரு நல்ல வழியை அந்த இறைவன் நமக்கு காட்டுவான் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ராமானுசர் திருவடியே போற்றி, திருவரங்கநாதனே சரணம். ஓம் நமோ நாராயணாய. வணக்கம்.